ஒரு பப்பி பார்ன் ஆகுதுன்னா பிறந்ததுலேருந்து எது வரைக்கும் டிவார்மிங் பண்ணணும் ஃபுல் ப்ராசஸ் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் பிரதர். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எப்போல்லாம் டிவார்மிங் பண்ணணும், குட்டியெல்லாம் டிவார்மிங் பண்ணணுமா, அடல்ட் டிவார்மிங் பண்ணணுமா, யாருக்கும் தெரிய மாட்டேன். அதனால பப்பி பிறந்ததுலேருந்து எப்பப்பெல்லாம் டிவார்மிங் பண்ணணும் அதை கிளியராக எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ. பப்பி பிறந்ததுலேருந்து 15 நாள் 15 டேஸில் முதல் டிவார்மிங் பண்ணணும் ப்ரோ. 15 டேஸில் ஃபர்ஸ்ட் டிவார்மிங் அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 35 டேஸில் பண்ணணும். அப்புறம் 21 டேஸ்க்கு 2 மந்த் வரைக்கும் 21 டேஸ்க்கு 1 டைம் பண்ணணும் நம்ம டிவார்மிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்கும் 2 மந்த் வரைக்கும் என்ன ப்ரோ, 2 மந்த் வரைக்கும் 21 டேஸ்க்கு 1 டைம் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் 10 கேஜி ஆகிடும் பப்பி. ஓகே. 10 கேஜி மேலே போயிட்டால் நம்ம டேப்லெட் தான் ஆமாம், 1 டேப்லெட் போடணும். 1 மந்த்துக்கு ஒரடி 1 மந்த்து. அப்புறம் வந்து ஒரு 6 மந்த் ஆகிட்டோடனே நீங்கள் 2 மந்த்துக்கு ஒரடி டிவார்மிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் போதும். நீங்க டிவார்மிங் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க ஃபுட் குடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். வேக்சின் பத்தி நான் சொல்றேன் இப்ப.